சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள கடம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் அமைந்துள்ளது. திருவள்ளூரிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பேருந்து கடம்பத்தூர் பேரம்பாக்கம் வழியாக கூவம் செல்கிறது. கூவம் பேருந்து நிலையத்தில் இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலம் அமைந்துள்ளது. இச்சிவாலயத்தின் பெயர் திரிபுராந்தகர் சுவாமி கோவில். இக்கோவிலில் இறைவன் திருப்பெயர்கள் திருவிர் கோலநாதர், திரிபுராந்தகேஸ்வரர், தீண்டாத திருமேனிநாதர், இறைவியார் திருப்பெயர் திரிபுர சுந்தரி அம்பாள். இவ்வாலயத்தின் விருட்சம் வில்வம். இவ்வாலயத்தின் தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இவ்வாலயத்தை வழிபட்ட முன்னோர்கள் மூஞ்சிகேசர், கார்கோடகர், தேவர்கள். இக்கோவில் தேவார பாடல்களால் பாடப்பட்டுள்ளது. தேவாரத்தில் பாடியவர் திருஞான சம்பந்தர். இவ்வாலயத்தில் மூலவர் தீண்டா திருமேனி. சுவாமியின் தலையில் கூரம்பட்ட இடத்தில் காயத்தழும்பு இருப்பதால் லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வதில்லை. தலைக்கு மேல் பச்சை கற்பூரம் மட்டும் தூவி பாலபிஷேகம் செய்கின்றனர். இப்பகுதியில் மழை வரும்போது சுவாமியின் மேனி வெண்ணிறமாகவும், ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் முன்பு சிவப்பு நிறமாகவும் மாறுவதாக சொல்கிறார்கள். சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகும். இங்கு சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் இது 247வது தேவார தலமாகும். இங்கு சிவபெருமான் வில் ஏந்தி காட்சி கொடுப்பதால் இத்தலம் திருவிர்கோலம் என்று போற்றப்படுகிறது. இறைவனார் மேருமலையை வில்லாக ஏந்தி தலம் என்பதால் திருவிர்கோலம் என்ற பெயர் இத்தலத்திற்கு வந்தது. திருவாலங்காடு நடராஜருடன் நடனமாட சிலம்பு முத்துக்கள் விழுந்த இடம் என்பது தொன்னம்பிக்கை ஐதீகம். சிவன் திரிபுர அசுரர்களை அழித்து கூரம் பூமியில் பதிந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக எழுந்தருளினார். கூரம் முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்தலம் கூரம் என்று அழைக்கப்படுகிறது. காலப்போக்கில் கூவம் என்று மருவியது. சிவன் இத்தலத்தில் காத்தல் நடனம் ஆடினார். இந்த கோவிலில் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் எனப்படும். ஆலய அர்ச்சகர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு தினசரி பூஜைகள் செய்வார்கள். கடுமையாக வறட்சி காலத்திலும் இந்த அக்னி தீர்த்தம் வற்றுவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூவம் ஆற்றில் கொண்டு வரும் நீரால் மட்டுமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. சூழ்நிலை காரணமாக கூவம் ஆற்றில் நீர் அபிஷேகத்திற்கு இல்லை என்றால் இளநீர் மட்டுமே பயன்படுத்துவார்கள் அபிஷேகத்திற்கு. இந்த திரிபுராந்தகரிடம் வேண்டிக் கொண்டால் தீய குணங்கள், ஆணவங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் நிலைபெறும்.